ஒரு blank document open பண்ணுங்க. Open பண்ணுனா first நம்ம layout set பண்ணிடலாம். Layoutல first size வந்துட்டு A4 choose பண்ணிக்கோங்க. Choose பண்ணதுக்கு அப்புறம் orientation portrait turn check பண்ணிக்கோங்க. Margin போயிட்டு custom marginல எல்லா வேலையுமே 0 பண்ணிக்கோங்க. 0 பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்க. Layout complete பண்ணதுக்கு அப்புறம் இந்த shapes வந்துச்சு. இந்த resume எப்படி design பண்றது அப்படின்னு பார்க்கலாம். Insertல போயிட்டு shapesல இந்த rectangle choose பண்ணி நான் வந்துட்டு resumeோட template வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். கலர் வந்துட்டு நான் ரொம்ப லைட் கலர் சூஸ் பண்றேன், இதுக்காக லைட் ப்ளூ சூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஷேப் அவுட்லைன் வந்துட்டு நோ அவுட்லைன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இன்செர்ட்ல போயிட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் நான் சூஸ் பண்றேன் ஷேப்ஸ்ல. இது வந்துட்டு நான் ஹரிசாண்டலா டிரா பண்றேன். உங்களுக்கு எக்ஸாக்டான சைஸ் வேணும் அப்படின்னா நீங்க ரைட் கார்னர்ல இந்த இடத்துல நீங்க போயிட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்க. இது வந்துட்டு நான் டார்க் கலர் சூஸ் பண்றேன், டார்க் ப்ளூ சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபோட்டோ இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஷேப் வந்துட்டு நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இன்சர்ட்டில் ஷேப் போயிட்டு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணுறேன். இங்கே நான் இந்த ரெக்டாங்கிள் ஷேப் ட்ரா பண்ணுறேன். இப்போ இது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ரெண்டு ஷேப்புமே சென்டராக அலைன் ஆகணும் அப்படின்னா இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபார்மட்டுன்ற ஆப்ஷன் வரும், அதில் அலைனில் சென்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது சென்ட்ரல் அலைன் ஆகிக்கும். அலைன் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேப்பை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப் ஃபில்டர் ஆப்ஷன் வரும். இங்கே பிக்சர் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதோட அவுட்லைன் சூஸ் பண்ணிக்கிறேன், ஒயிட் கலர். ஸோ அதோட வெயிட் வந்துட்டு 3 பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா சிம்பிளாக ஈஸியாக மாற்றிடலாம். இங்கே எடிட் ஷேப் போயிட்டு சேஞ்ச் ஷேப்பில் இப்போ நான் ரவுண்ட்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஷேப் மாறிடும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டென்ட் டைப் பண்ணுறதுக்கு இன்செர்ட் போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்றதை பிக் பண்ணி இங்கே ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணோன்னா இதோட ஷேப் ஃபீல் வந்துட்டு நோ ஃபீல் கொடுத்துட்டு ஷேப் அவுட்லைனும் நோ அவுட்லைன் கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட நேம் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டு அதோட சைஸ் எல்லாமே இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொன்று காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் போயிட்டு இன்சர்ட்டில் க்ரியேட் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து நம்ம ரெசியூமோட ஹெட்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இதே டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஃபாண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் டார்க் ப்ளூ வச்சிட்றேன், சைஸும் சின்னது பண்ணிடுறேன். இன்செர்ட்டில் ஷேப் போயிட்டு இந்த லைன் சூஸ் பண்ணுறேன். லைன் சூஸ் பண்ணிட்டு இங்கே ஃபுல்லாக ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டு இதோட வெயிட் வந்துட்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நான் ரொம்ப லைட் கலர் கொடுக்குறேன். அதே மாதிரி இன்னொன்று காப்பி பண்ணிக்கிறேன். இதோட சைஸ் வந்துட்டு நான் ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேன். இதோட கலர் வந்துட்டு டார்க் ப்ளூன்னு சூஸ் பண்ணுறேன். இது ரெண்டையுமே நீங்கள் பிக் பண்ணிவிட்டு ஃபார்மெட்டில் அலைனில் அலைன் மிடில் அலைன் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே அலைன் ஆகிடும். இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணிவிடுங்க. குரூப் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டு கூட அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் போயிட்டு அலைன் லெஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்ட்டுக்கு லெஃப்ட்டில் அலைன் ஆகிக்கும். நீங்கள் மேனுவலாக கூட அலைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டையும் இந்த லைனையும் நீங்கள் குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஹெட்லைன் வேணுமோ எல்லாருக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட் என்ன வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணுங்க. நான் இங்கே டம்மியான டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணும்போது புல்லட் பாயிண்ட்ஸில் காமிச்சிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஷேப் டிசைன் யூஸ் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது எப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை இன்னொரு டைம் காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் ஏற்ற மாதிரியும் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் இந்த ஷேப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட்டில் திருப்பி நான் ஒரு லைன் போகிறேன். லைன் போயிட்டு இதுக்கு சென்டராக ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறேன்.
எப்போவுமே நீங்கள் க்ரியேட் பண்ணுற ரெசியூமோட ஃபார்மேட் கலர்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியே க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப கலர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒன் ஆர் டூ கலர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக மினிமலாக இருக்கும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் குரூப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நமக்கு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணால் குரூப்பாக மூவ் ஆகும். ஸோ நான் திருப்பி இதை இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ அகைன் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில் ஸ்கில் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணுங்கள். அது எப்படின்றத பார்க்கலாம். இன்சர்ட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ் போயிட்டு ஸோ அதே காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் என்னென்ன ஃபில் பண்ண போகிறீங்க அது எல்லாமே க்ரியேட் பண்ணிக்கோங்க. இங்கே ப்ரொஃபைலில் உங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே அப்டேட் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு ஒரு டம்மியாக க்ரியேட் பண்ணுறேன். பர்சனல் டீட்டெயில்ஸில் ஐகான்ஸ் ஆட் பண்ணி எப்படி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நீங்கள் நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி அதை ஆட் பண்ணுறது. லேட்டஸ்ட் வெர்ஷனில் நீங்கள் இன்சர்ட் போனீங்க அப்படின்னா ஐகான்ற ஒரு டேப் இருக்கும். இந்த டேப் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஐகான்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓல்டு வெர்ஷன் அப்படின்னா நான் இப்போ ஃபாலோ பண்ணுற மெத்தடாலஜி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்சர்ட் போயிட்டு சேவ்டில் இங்கே ஒரு நாலு ஸ்கொயர் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நாலுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் அலைன் போயிட்டு அலைன் சென்டர் அலைன் டிஸ்ட்ரிபியூட் வெர்டிகலின்னு கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸில் க்ரியேட் ஆகிடும். இதில் எப்படி ஐக்கானை ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த டேபிள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். சேவ் ஃபீல் போயிட்டு பிக்சர் போங்க. அப்புறமா ஃபைல் போயிட்டு ஆல்ரெடி நான் ஐக்கான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கூகுளில் ஐக்கான்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வரும். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஐக்கான்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஐக்கான் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்டெப்பை எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஐக்கான் ஆட் பண்ணியாச்சு. ஐக்கான் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். ஸ்கில்ஸ் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே அப்டேட் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்லையுமே எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்றத இந்த மாதிரி சிம்பிளிக்காக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இன்சர்ட் போயிட்டு ஸ்டேட்ஸில் மாதிரி சர்க்கிள் கிரியேட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கலர் பண்ணிட்டு கடைசி உள்ளதுக்கு மட்டும் இந்த மாதிரி லைட் கலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்றது தெரியும். இந்த சிக்ஸ் டாட்டில் ஃபைவ் டாட்ஸ் வந்து டார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கில் லெவல் இருக்கும் அப்படின்றத அது மீன் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு எந்த சாஃப்ட்வேரில் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் அப்டேட் பண்ணலாம். உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த லாங்குவேஜில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க அப்படின்றத மேலே காமிச்சிருக்க மாதிரி இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம ரெசியூம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கலர் ஃபார்மேட்டில் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் எந்த கலர் ஃபார்மேட்டில் வேணாலும் உங்களோட ரெசியூமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் சந்திக்கிறேன்.